திருநாடாம் இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் பதினேழாம் நூற்றாண்டில் வந்து வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுப்பவர். குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் வெள்ளையருடைய ஆதிக்கத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், எனவே வெள்ளையனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலம் வரையிலே வந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னார் நம்முடைய வீரன் அழகு முத்துக்கோன் அவர்களை நாம் நேரத்தில் சொல்லியாக வேண்டும். எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகு முத்துக்கோனை வந்து சிறைபிடித்த போது அழகு முத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையிலே அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையே போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை பற்றி நான் செய்ய மாட்டேன். நீங்கள் அரசியல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காட்டி கொடுத்து அரசியலே வந்து உண்டை வீட்டுக்கே துரோகம் செய்து கொழுத்த நண்டு போல இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் அது இருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் தன் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில் முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததன் காரணமாக வெள்ளைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால வீரமிக்கு அவருடைய அந்த தலையை வந்து வெடிக்க செய்தார். அந்த அடிப்படையில் ஒரு வீரனாக பிறந்து வீரனாகவே வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகு முத்துக்கோன். எனவேதான் அம்மா அவர்கள் அழகு முத்துக்கோன் அவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு 1991-1996 காலகட்டத்திலே அன்றைக்கு நானும் அன்றைக்கு அம்மாவுடைய அமைச்சர்கள் அன்றைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் வீரன் அழகு முத்துக்கோனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிகின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாடுற சிலையும் திருவுருவ சிலையினுடையவர் புரட்சி தலைவி அம்மா அவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே இது குறித்து நம்முடைய தலைவர் பொறுப்பாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே கட்சியை பொறுத்தவரையில் எதிர்த்தியோடு சிறப்பாக வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து அது எல்லாம் வந்து உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர் சசிகலா தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுவேன். ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அனைத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது வந்து மாயை தான் சட்டம் ஒழுங்குமே பேசுறாரு துரோகத்தை பண்ணிருக்காரு, இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு, பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் மேல வச்சுட்டு இருக்காரு. இல்ல அதுதாங்க சொல்றது ஓபிஎஸ்ங்க, ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவரு சொல்லுங்க, அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன, யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க, அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளங்கன்ற காட்டினது எல்லாமே
அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டுருக்காங்க. ஓபிஎஸ் போட்டோல டிடிவியில் அடையாளம் காட்டப்பட்டுருக்கு. டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சி என்ன சொன்னாரு, ஆரம்பத்தில் 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, நாங்கள் என்னென்ன இது இப்போ இது போடி சட்டமன்ற தொகுதி, போடி சட்டமன்ற தொகுதியில் அன்னைக்கு திருமதி வெண்ணி வந்து ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெண்ணிராட நிர்மலா நிற்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா, இல்லை அம்மா அரசுக்கு கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போது தான் தெரியும், அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும். சரி, ஒரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால் வளர்ந்தோம்னா கட்சியால் வளர்ந்தோம். நம்ம கட்சி தான் நமக்கு இந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸே போய் அடித்து ஒடிக்கலாமா சொல்லுங்கள். நாங்களாம் அது கோயிலை வளர்ந்த இப்போ இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடித்து அடித்து ஒடித்து கொள்ளடிச்சு டாக்குமெண்ட்டை ஒடித்து கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அவருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமோ எதுவுமே கிடையாது. அப்படி பண்ணுறவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொண்டர்கள் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தால் அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில் அவருடைய குரல் எதுவும் எடுபட போகிறது. அதுதான் போலீஸ் சொல்லிட்டார். அது அவங்க கட்சியிலே இல்லையே, கட்சியில் இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் சசிகலாவும் பொதுகுலிட்ட முடிவு, டிடிவி பொதுகுலிட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுகுலிட்ட முடிவு, மூணு பேர் தானே அது, வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க. எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமை ஏற்றி இன்னைக்கு வந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு முழுப்பூசணிக்கா சோத்திரம் மறைக்கிறதுல என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க, என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க. ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ சசிகலா மூணு பேரும் இணைச்சிருக்காங்க, அதுதான் 90% இணைஞ்சிட்டு சொல்றாங்க. யாருமே இல்லையா? 2.5 கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்சாருடைய தலைமையேற்று அதிமுக இன்னைக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க. அங்க எங்க இருப்பாங்க? அங்க ஒரு சிலர் இருப்பாங்க, புரியுதுங்களா? அங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது. அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது நேத்தோட புரிஞ்ச கதை, அது அதாவது நேத்தோட புரிஞ்ச கதை அலையன்ஸ் புரிஞ்சிச்சு. அந்த அலையன்ஸ் இருக்க சட்டத்துல கூட சரி எங்க கட்சி பக்கம் நாங்க மூக்க நிலைக்கு எந்த இல்ல, அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கு. அதனால இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள், இந்த கட்சியை பலவீனப்படுத்துறது அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்புற ஒரு செய்திதான். தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள் அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி கொலை அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேஷன் பக்கத்திலே இன்றைக்கி வந்து ஒரு ஆம்சாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்படும் போது அதை வந்து எல்லாம் என்ன கேட்குறாங்க, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு எங்கள் போலீஸ்காரர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு, அதே அது எங்களுடைய கூட்டணியில் இருந்த திமுக தலைவரும் அதுதான் கேட்டிருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ விஷயம் போட்டுதானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி என்ன, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஒரு கொலையாளிகளை பிடிச்சாங்க, கொலையாளிகளை பிடிச்சதா சொல்றாங்க இவங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரை எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க. இல்ல சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்ட்ராங் கூட வந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க, அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டுற பிரேட்டை தான் நடத்திருக்காங்களா? அடையாளம் காட்டுற பிரேட்டை தான் நடத்திருக்காங்களா? இது நடத்தலையாது. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில
சந்தேகத்தையும் போனப்ப கூட வந்து ஆம்சாங்குடைய மனை, இந்த ஆம்சாங்குடைய மனைவியே வந்து கேட்டது சிபிஐ பிரிவு பண்ணுங்க அப்படின்னா. அதனால இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளியேறா சிபிஐ ஒப்படைகள் நல்லது. அந்த வகையில இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற இது செலவு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு சட்ட வழங்கு கெட்டுருக்கு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் திறந்திருக்காருன்னா இது உண்மை நிலையா ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லணும். அதிமுக அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரோஜனம் இல்ல. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுத்தா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினா தான் நாடே உருப்படும். அதனால நாடு உருப்படாது. ஒரு ஒரு கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா வெள்ளச்சாராயம் விழுப்புரத்தில் வந்து பரக்கானத்துலேயும் செங்கல்பட்டுலையும் விற்கிறாங்க. 22 வயசு ஆகுறாங்க விழுத்துக்குள்ளான வரிசு அப்போ விடுச்சுல. இல்லை உடனே நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன், இரும்பு கரை போட்டு அடக்கு ஒடுக்குவேன், எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளோ பேர் நீங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் இதுவரை 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். 70 தாண்டி சென்றாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு நடைபெணமாக இருக்கின்ற ஒரு நிலைமை கலாச்சாரம். அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டில் இத்தனை லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம், இவ்வளோ பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. நேற்று கூட நம்முடைய அருமை சண்முக பேடி விட்டு விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துகிற இடத்துலையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளக்காரன் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுப்புக்குதான் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குதுதான் ஒரு சந்தேகம், ஒரு நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம், நாட்டில் வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆனால் அந்த ரெண்டு விஷயத்துலையும் இந்த அரசு பொறுப்பு தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதியை நிர்வகித்து தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிப்பது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு 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 நாட்டில் முதலமைச்சர் சொல்ல முடியும், எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக வந்து முதலமைச்சராக இல்லை, அரசு இல்லை, ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை தாங்களை காப்பாற்றிட்டு கொண்டா அதான் சிறந்த. பாஜக மாநில தலைவர் அண்ணா தொடர்ந்து வந்து வேட்டி கட்டிட்டு ஜெயக்குமார் அவர் அப்படி சொல்ல அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறாங்க. நான் சொன்ன வேஸ்ட் கட்டி தான் பேடி. சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி வந்து லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ் அது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியாவில் கட்டுறாங்க, சிங்கப்பூர்ல கட்டுறாங்க, உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான. அதாவது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்போ தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்ல குழந்தைங்க ஏறி போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன், அதை போய் சந்தப்படுத்துறாரு. நான் இவரை மாதிரி நான் பச்சை சொன்னேன்னா மைத்தி போட்டு நான் சுட்டுறது கிடையாது.